ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி தேங்காய் துவையல் தான் செய்ய போகிறேன் மண் சட்டியில் ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் காரத்துக்கு நாலே நாலு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் நல்லா வறுபட்ட பிறகு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை மாற்றிக்கலாம் அதே சட்டியில் இன்னும் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டரலாம் இப்போ ஒரு தேங்காயில் பாதி மூடியை திருவி எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கி செய்யும்போது தேங்காய் துவையல் நல்ல ருசியாகவும் மனமாகவும் இருக்கும் கால் டீஸ்பூனுக்கு பெருங்காய துளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ பாருங்கள் வதக்கியாச்சு எல்லாமே வதக்கி எடுத்துட்டோம் இது நல்லா சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடிச்சு நம்ம வறுத்த கடலை பருப்பு உளுந்து ஜீரகம் மிளகாயை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் டக்குன்னு சாதத்துக்கு சைடி செய்யணும்னா இந்த துவையில் உடனே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தோட போட்டு அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் குழம்பு வைக்காத நாட்களில் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்த பிறகு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை குறை குறன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம துவையல் அரைக்கிறதுனால முதல்ல தண்ணியை சேர்த்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சரியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டா சட்னி மாதிரி ஆகிடும் தண்ணியே சேர்க்கலனாலும் உதிரி உதிரி ஆகிடும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சரியான பதத்தில் இருக்காது இந்த மாதிரி சரியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்குங்க தேங்காய் துவையல் போட்டு சாப்பிடும்போது தயிர் சாதத்தோட வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் வத்த குழம்பு கூடையெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சுட சுட சாதத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த துவையில போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ நல்ல எண்ணெயோ கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்